நீங்களும் என்னோட உள்ளத்துல ஆணித்தனமாக பதிய வச்சு கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நாங்க யார்கிட்ட போயிட்டு கையேந்திர ஆட்கள் அல்ல, ஹாஜியாரு கிட்ட போயிட்டு பைத்துல் மால் இடத்துல ஜகாத்துக்கு அங்கங்க போயிட்டு கையேந்திர ஆட்கள் அல்ல. முஸ்லீம்கள் நல்ல யாரு வச்சுவங்க, படைச்ச ரப்பு அவனோடு உள்ள கனெக்ஷனை சீராக்கும் பொழுது தஹஜ்ஜத்தில் எழும்பியா அல்லாஹ், என்ன பிரச்சனையா அல்லாஹ், கடன் பிரச்சனையா அல்லாஹ், கஷ்டமான நிலைமையில இருக்கிறேன்யா அல்லாஹ், மக்கள்கிட்ட கையேந்த விடாதே, மக்கள்கிட்ட போயிட்டு கை நீத்த விடாதே என்று சொல்லி கண்ணீரை வடிங்க. வீட்டுல புள்ளங்களுக்கும் பழக்குங்க, வீட்டுல மனைவிக்கும் பழக்குங்க, புள்ளங்களுக்கும் பழக்குங்க, கெஞ்சுங்க கெஞ்சுங்க படைச்ச ரப்பிடத்துல. இங்க வந்து தொழுகைக்கு வந்தா வாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் அங்கிங்க கதைச்சு கொண்டு இருக்காம உட்கார்ந்தியா அல்லாஹ், என்ற பிரச்சனையா அல்லாஹ், உன்னை தவிர நான் வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்யா அல்லாஹ். பாருங்க அல்லாஹ் எங்கிருந்து எங்களுக்கு நிறைவேற்றி தாரான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின் ஹைசு லா யஹ்தஸி, இவருக்கு எங்கிருந்து வந்தன்னு தெரியாது, அல்லாஹ் இவருடைய ரிஸ்க போட்டு செஞ்சு கொடுப்பான். கண்ணியமானவர்களே, இருக்கும் தனத்தாக்கியம் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இவங்க எடுத்த ரிப்போர்ட்ல இவங்க சொல்லி காட்டுறாங்க, இங்க தனத்தொகையை குறைக்கிறதுக்காக வேண்டி நாங்க முழு முயற்சியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய திட்டத்தை போடுறாங்க. இந்த திட்டத்துலதான் இவங்க சொல்லி காட்டுறாங்க, இவ்வளவு இவ்வளவு சாப்பாடு தண்ணி என்வைரன்மெண்ட் எல்லாம் பிரச்சனை ஆகும், அதனால நாங்க இவங்களை உடப்படாது, மக்களை குறைக்கணும். இதுல முக்கியமான ஒருத்தன் தான் டாக்டர் அரிக் பிரியங்கான்னு சொல்லி சொல்லக்கூடியவன். இவன் ஒரு ரிசர்ச் செஞ்சு யூஎனுக்கு, யுனைடெட் நேஷனுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கறான். என்ன சொல்றான்டா, 2045 ஆகும் பொழுது ஏண்டேன் உங்களோட புள்ளகள் ரோட்டுக்கு வருவாங்க. ஏண்டேன் உங்களோட மல்ல, யூஎன்ல, யூஎன்ல ஏண்டேன் உங்களோட புள்ளகள் ரோட்டுக்கு வருவாங்க. ஏண்டா, அவங்களுக்கு இருக்கிறது கடமை இருக்காது, அவ்வளோ சனத்தோ கூடிக்கும். அதனால நாங்க இவங்களை அழிக்கணும். ஹியூமனா வைரல் ஃபார் திஸ் மதர் எர்த், இந்த பூமி தாயுடைய மேல வாழக்கூடிய மனிதர்கள் கிருமிகள் அப்படின்ற ரிப்போர்ட்டை இவன் வெளியாக்குறான். என்ன உங்களே, ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருகங்கள் இவைகள் அல்ல, என்ன உங்களே கிருமிகள் சொல்றான், கிருமிகள் இவங்களை இல்லாமல் ஆக்கணும். பெரிய ஒரு ரிப்போர்ட் ஒன்றை வெளியாக்குறான். அதுக்கு பின்னால என்னமான சகோதரர்களே, இந்த யூஎன் 1992 முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை இவங்க வெளியாக்குறாங்க, அஜெண்டா 21 அப்படின்னு சொல்லி. அஜெண்டா 21 300 பக்கங்களை கொண்டது இவங்க வெளியாக்குறாங்க. என்னண்டா இதுல முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கிற என்னண்டா, மக்களுடைய தொகையை குறைக்கணும். இவங்க உலகத்துல வாழக்கூடிய மக்களுடைய தனத்தொகை அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த திட்டத்தை அமுல்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இதை எப்படி ஒவ்வொருத்தருடைய ஊர்ல போயிட்டு, உங்களோட ஊர்ல 2000 பேர் இருக்கிறாங்க, உங்களோட ஊர்ல 1500 பேரை நீங்க இல்லாமலாக்குங்க, உங்களோட ஊர்ல 3000 பேர் இருக்கிறாங்க, அங்க 2500 பேர் இல்லாமலாக்குங்கன்னு சொன்னா சரி வருமா? யாராவது மூத்தாப்போ விரும்புவாங்களா? நாங்க யாராவது சரி பாவம் அப்பா யூஎன்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வாழட்டும், நாங்க எல்லாம் மூத்தா போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? இப்ப இதுக்கு தான் இவங்க திட்டம் போட்டாங்க, யுத்தம்ன்ற பேர்ல ஒரு கூட்டத்தை கொள்ளுவோம், நோய்கள் அப்படின்ற பேர்ல ஒரு கூட்டத்தை கொள்ளுவோம். அதுல ஆக முக்கியமாக 1945 2000 வரையில கிட்டத்தட்ட 55 4 கோடிக்கு மேல மக்களை சைனால மட்டும் கொண்டாங்க. 4 கோடிக்கு மேல மக்கள் விடுதலை சொல்லுச்சுன்னா 4,968,000 பேர்களை கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னண்டா, யுத்தம். காரணம் சொல்றாங்க சூசைட், காரணம் சொல்றாங்க ஆக்சிடென்ட், காரணம் சொல்றாங்க ஏதோ வைரஸ் கிருமி. முழுக்க முழுக்க பின்னால இருக்கிறது இந்த யூஎன், ஆனா எங்களுக்கு தெரியாது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களை வளர்க்கிறேன். கண்ணியமான சோழர்களே, அன்பானவர்களே, அந்தளவு தூரத்துக்கு மீறப்பட்டு மோசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அவங்களுடைய முழு விடயங்களையும் அங்க ஏற்பாடு செஞ்சு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நான் சும்மா கேட்கிறேன் ஒரு கேள்விக்கு, நான் பல இடங்கள்ல சொல்லிக்கிறேன், இன்னைக்கு எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆக மனிதனுக்கு டேஞ்சர் ஆன ஒன்றுதான் டொபாக்கோ. சிகரெட் இழிக்கிறோமே, சிகரெட் பீடி இதெல்லாம் வந்து எங்கட மனிதனுக்கு ஹியூமன் பாடிக்கு வந்து ஆக டேஞ்சர் ஆன ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது அல்கஹோல், நாங்க ட்ரிங்க் பாவிக்கிறது, இது மனிதன் வாழ்க்கையில பெரிய
அதாவது நஷ்டம் அவனை சாகடிக்கிறது. மூணாவது ட்ரக்ஸ், தூள் பாவிக்கிறது, குடு. இது மூணும் மனிதனுடைய நெஞ்சு, மனித உடல ஆரோக்கியத்தை நூத்துக்கு நூறு இல்லாமலாக்கி போடும். இன்னைக்கு உதாரணத்துக்கு பாருங்க, முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களை பத்தி முஸ்லீம் இஸ் டெரரிஸ்ட், இஸ்லாம் இஸ் டீச்சிங் டெரரிசம், குர்ஆன் இஸ் டீச்சிங் டெரரிசம் சொல்லி என்னென்னமோ சொல்லி முஸ்லீம்களை பத்திய தப்பான கருத்தை சொல்லி முஸ்லீம்களை முழுக்க முழுக்க காட்டி கொடுக்கறதுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கு செலவழிக்கிறான். இவனுக்கு ஏலாதா சிகரெட்டை முழுக்க இல்லாமலாக்குறதுக்கு? ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க அவங்க முயற்சி செஞ்சா சிகரெட்டை இல்லாமலாக்கலதா? அவரு தகாட்டின் பகல கட்டியட்ட தகனம் தும்பீம தகனம். அவன் சொல்றான் என்னண்டா, அவரு தகாட்டின் உழகட்டிய மிக எவ்வளவு கண்ட புழுவான், அதுதான் அடிச்சிக்கிறது. அவன் கடையிலையும் போட்டு வச்சுக்கிறான்டா, எங்கள்ட்ட சிகரெட் ஈக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான். ஏன்னா 18 வயசு கீழே குடிக்க கூடாது அவன் சொல்றது. அப்படியான ஒரு மறைமுகமான முறையில எங்கள்ட்ட முழுக்க முழுக்க வாங்குறோம். அல்கஹோலை பாருங்க, இன்றைக்கு நம்ம நாட்டிலேயும் தான் உலகத்திலேயும் தான் ஆக டப்பான ஒரு ப்ரோக்ராம் தான். அங்க வந்து அல்கஹோல் இல்லாத ப்ரோக்ராம் இருக்காது. உங்களுக்கு தெரியும், அண்மையில அவங்களோட பிறநாள் வந்துச்சு. அந்த பிறநாள்ல 3 நாளையில 500க்கும் மேற்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. எல்லாருமே ட்ரிங்க் பாவிச்சுட்டு தான் போயிட்டீங்க. போலீஸ் ரிப்போர்ட் இருக்கு, டிராபிக் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. 3 நாளையில அது சும்மா காட்டுறாங்க வெளியில, அதை விட கூட கனியமான சோதரில் இதை நிப்பாட்டேலதா? இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைகள் பாதிக்கிறாங்க, தூள் ஸ்கூல் பிள்ளைகள். இன்னைக்கு பெரிய தலைவலி யூத், என்னோட வாலிபர்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு தர சர்வதாரணமான பழக்கம் அப்படி உதடையில உள்ளுக்கு வச்சுக்கொள்றோம், அப்படி நாத்துக்குள்ள வச்சுக்கொள்றாரு. அல்லாஹ் அக்பர், அது சர்வசாதாரணமா பேத்திருச்சு, பெண்கள்ட்டே வந்துருச்சு இன்னைக்கு இந்த பழக்கம். இது எந்த அளவு தூரத்துக்கு விளைவு தெரியுமா? அண்மையில எங்களை தலுத்தர அந்த சைட்ல ஒரு 6 டிவோர்ஸ் நடந்துச்சு. 6 டிவோர்ஸ் ஒரே ஏரியால வாலிபர்கள் கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமை ரெண்டு மாசத்துல. என்ன காரணம்னு சொல்லி முழுக்க விசாரிச்சு பார்த்தா, அவங்களோட கவுன்சிலிங் செஞ்சு அதுக்கு பின்னால என்கொயரி எல்லாம் பண்ணி பார்த்தா என்ன காரணம்டா, அந்த 6 பேருக்கும் ஆன்மீக அந்த சக்தி அவங்க இழந்துட்டாங்க. ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமை அவர்கிட்ட இல்லை. 6 பேரும் 22 வயசு, 24 வயசு, 25 வயசு, இப்படி இந்த வயசுக்குள்ளதான். போர்ட் ஆஃப் காவிட வந்து இங்க ஃபைல ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா இந்த 6 பேருடைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்னண்டா, இவங்க வந்து ட்ரக்ஸ் பாவிக்கிற பழக்கம் நீக்கிறாங்க, தூள் பாவிக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அந்த ஆன்மீக வலிமையை கலட்டி எடுத்துட்டாங்க. கண்ணியமான சோதரில் இது வெளியில வர ரிப்போர்ட், இன்னைக்கு வெளியில வராம எத்தனையோ இருக்குது. ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், அவங்க சொன்னாங்க, அதுல இந்த ஏரியால தூள் பாவிக்காத ஒரு வாலிபர் கூட இல்லை, ஒரு வாலிபர் கூட இல்லைன்னு சேலஞ்ச் பண்றாரு. அவர் ஒத்தரை கூட்டிட்டு வாங்க எழுந்த, அவர் சொல்றாரு மக்கள்கிட்ட, ஒத்தரை கூட்டிட்டு வாங்க நான் பாக்குறேன் அவர், அவர்கிட்ட தூள் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்றேன், எழும்டா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்நியர்கள் என்னோட முஸ்லீம்களை பத்தி சொல்றான். அந்நியமான சகோதரர்களே, அவ்வளவு பெரிய டேஞ்சர் ஸ்கூலுக்குள்ள இன்றைக்கு சர்வசாதாரணமா பாவிக்கிறாங்க. இதே பாருங்க, என்னோட கொழும்புலே தான் ஸ்கூலுடைய கட்டில என்ன தெளிவிக்கிறது, அப்பே தருண பரப்புற மத்ரவியவளின் பேரா கணிமும் தர்ண பரப்புற சம்பத்தி எவ்வளவு எழுதி வச்சுக்கிறான் ஸ்கூலுடைய கட்டில. இன்றைய தலைவர்கள் நாளே, இன்றைக்கு சிறுவர்கள் நாளே தலைவர்கள் சொல்லி போற்றப்படக்கூடிய என்னோட யூத் வாலிபர்களை பத்தி எவ்வளவு தப்பான முறையில் எழுதுறாங்க. காரணம் என்ன, இன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு அதுல மாட்டி பட்டிக்கிறாங்க. இன்னைக்கு டென்ஷன் அப்படின்னு சொன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நீங்க போயிட்டு பார்த்தா விளங்கும், டென்ஷனுக்கு அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஒன்று தூள் பாவிக்கிறது அல்லது அல்கஹோல் தான். அதுக்கு பின்னால ஸ்பாயில். நாங்க ஒரு ஒரு நாட்டுல ஒரு சந்திச்சு போயிருந்தோம், முக்கியமான ஒரு இடத்துல ஒரு 12 வருஷமாக அவர் அங்க ஈகிறாரு. அவர் பேசத்திலே வாய் குளிந்து ரத்தம் வருது. அப்படி டாக்டர் பேசவானம் சொல்லிக்கிற அவருக்கு மௌத்தாரத்துக்கு டேட் கொடுத்தீங்க. பார்த்தா அவரு, நான் நம்புறதுக்கு 1 நிமிஷம் கூட சிகரெட் இல்லாம ஈக்க மாட்டார், அப்படி சிகரெட் யூஸ் பண்றாரு. 12 நாள்ல என்னமோ அவரது மௌத்தா போற என்னமோ சொல்லிக்கிறாரு, பேசுறாரு அப்படி சிக்கல் வருது, இது ரத்தம் வருது. ரொம்ப பேசி கேசி கஷ்டப்பட்ட அவரை கூட்டிட்டு வந்து பள்ளியில வச்சு ஜும்மான்னு வச்சு இதாக்கிட்டு வந்துட்டோம். அது நடந்துச்சோ தெரியல. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவு தூரத்துக்கு ஒரு சைட்ல இருந்து அப்படியான ஒரு பெரிய ஒரு இலப்பொண்ட மக்கள் எழுந்து கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. நாங்க கேட்கிற என்னன்னு சொல்லி சொன்னா,
இவ்வளவு தூரத்துக்கு எங்களை பத்தி கவலை உள்ளவங்க ஏன் இந்த மூணையும் அடியோட இல்லாமலாங்கிறதுக்கு